இதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விளைநிலங்கள் நீரில் மூழ்கி பாதிப்புக்குள்ளாகி உள்ளன இதன் காரணமாக பவானிசாகர் அணையில் இருந்து திறக்கப்பட்ட நிறுத்தப்பட்டது இந்நிலையில் அமைச்சர் முத்துசாமி கால்வாயில் உடைப்பு ஏற்பட்ட பகுதியை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கீழ்பவானி பாசன கால்வாய் உடைப்பு சீரமைக்கப்பட்டு பத்து நாட்களுக்குள் பாசனத்திற்கு தண்ணீர் வழங்கப்படும் என்றார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலங்கள் கணக்கெடுத்து உரிய இழப்பீடு வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் தண்ணீர் வந்து அந்த ரெண்டாவது பாகம் முடிஞ்ச பின்னாடி அதில் ஏதாவது ஒரு முடிவை கண்டிப்பாக ரெண்டு பேர் ஒத்துக்கிற அளவிற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு மிகுந்த சிரமத்தை எடுத்து ஏற்பாடு செய்து கொண்டாடுறோம் இல்லை அவர் வந்து அவர் வந்து எங்களுக்கு சொன்னதே ரெண்டு பக்கத்தை வச்சு பேசி ஒரு முடிவு பண்ணுங்கன்னு தான் சொல்லிருக்காங்க இல்லை அவங்க ரெண்டு பக்கமாக பேசியாச்சு மறுபடியும் வந்து பேச வேண்டியிருக்கு பேசிட்டு என்ன மனசாட்சிக்கு நியாயம் படுதோ அதை தான் எங்களுடைய வேண்டுகோள் சேதமான பயிர்களுக்கு எதாவது இழப்பீடு அதெல்லாம் வந்து இப்போ கலெக்டர் கனெக்ட் பண்ணி அதுக்குண்டான அசஸ்மெண்ட் எடுக்கிறாங்க அதுக்குண்டான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும்